பந்தி மேல இருந்து குதித்தோடி பாரு அம்மா என்ன மாறி மாறி மணி வந்திருக்கு ஏஷ்டான மாறி முத்தியே ராயதுரந்தரியே சங்கரியே வாரும் அம்மா அதுக்கெல்லாம் திரு அம்பரியே வாரும் அம்மா எக்காலம் தேவியரே இப்படி என்று அது அது மண்டையில வைத்த முள்ளு தோல் உருகி போகுதம்மா பக்கத்தில் தைத்த முள்ளு பழு உருகி போகுதம்மா மாரியம்மன் முத்தறிஞ்சா அந்த மாரியம்மன் தாராட்டு படிச்சாதான் அந்த முத்து இறங்குறது அது எப்படி படிக்குது முத்தண்டன் ஐயா சொல்றீங்க சின்ன முத்து பெரிய முத்தண்ட அம்மா அம்மா நோய் சின்ன முத்தண்டா குறுநல் போல கிடக்கும் பெரிய முத்தண்டா தொப்பளம் அது முத்து அறிஞ்சா இப்ப அந்த நாளையில எங்கட ஊர் முறை பிள்ளையோ பொடியனோ தம்பியோ பெரியாளோ அந்த சாமி அறைக்குள்ள பாய் போட்டு பாயில வெள்ளை விரிஞ்சி வெள்ளையில பத்திரம் பரவி அவர் அதுக்குள்ள வச்சு அதுக்கு அங்க கும்பம் வச்சு தேங்காய் எண்ணெய் விளக்கு வச்சு அதுக்குள்ள மஞ்ச மாமியம் பால் காய்ச்சல பொறிக்கல குழம்பு வைக்கல இப்படி கொஞ்சம் பகவத்தியா இருந்து அவைய மாரியம்மாளைய கும்பிட்டு கும்பிட்டு தேவ இந்த தாலாட்டை படிச்சு படிச்சு பத்து நாள்லயா தான் பதிவிட்டு இறங்கி போவார் இறங்கி போன உடனே அவருக்கு கோவிலில் உண்டோ இல்லை கோவில் தண்ணி எடுத்து கொண்டோ தீர்த்தம் பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கு பள்ளியம் போட்டு கழிக்கிற தண்ணி சோத்து பள்ளியம் உண்டு பள்ளியம் போட்டு கழிக்கிறேன் பள்ளியம் வந்தால் சோறு ஆக்கி தயிர் கூழ் எல்லாம் பலகாரம் எல்லாம் செஞ்சு தலைவாழலை வச்சு அவரை வச்சு இருப்பாட்டி அதில் சாப்பிட விடுவார் இந்த காலத்திலேயே அந்த நோய் வருது ஐயா வருது இந்த காலத்துல வருது இதை கவனிக்கிறாங்க இல்ல டக்குன்னு பூஜை போடுறாங்க ஆயுதத்துக்கு போறாங்க ஆயிரத்துல உண்டு அதே நெரிப்பாங்க இருந்தாலும் இந்த முறை ஒன்றும் இல்லை இந்த முறை இந்த பள்ளியம் போட்டு கழிச்சு கொடுக்காட்டி இப்ப இந்த வீட்டுல நம்ம ஒரு அஞ்சு பேர் இருந்தா உனக்கு முதல் வந்துருந்தா ஒன்றரை முடியும் எனக்கு வரும் எனக்கு முடியும் மற்றவருக்கு வரும் அந்த அஞ்சு பேரையும் விட்டு தான் அடுத்தறதுக்கு போகும் இந்த பள்ளியம் போட்டு கழிச்சா உங்களோட போயிட்டு அஞ்சு பேரோ பத்து பேரோ இருந்தா அவ்வளவு பேரையும் பார்த்துட்டு அவன் போவாங்க அதான்